புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் மனித கழிவுகள் கலந்த நீர்த்தேக்க தொட்டியை இடிக்க வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மனித கழிவுகள் கலந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை உடனடியாக இடிக்க வேண்டும், குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் புதுக்கோட்டை திருச்சி சாலையிலிருந்து வேங்கை வயலுக்கு செல்ல ஊர்வலமாக முழக்கமிட்டபடி புறப்பட்டனர். ஊர்வலம் 1 கிலோமீட்டர் தொலைவு சென்றதும் காவல்துறை அவர்களை தடுத்து ஊருக்குள் நுழைய விடாமல் நிறுத்தினர். வழக்கு முடியும் வரை நீர்த்தேக்க தொட்டியை இடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், வழக்கு முடிந்தவுடன் நீர்த்தேக்க தொட்டி இடிக்கப்பட்டு அரசு சார்பில் புதிய நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தரப்படும் எனவும், உண்மை குற்றவாளிகளை சிபிசிஐடி போலீசார் விரைவில் கைது செய்வார்கள் எனவும் போலீசாரும் வருவாய்த்துறையினரும் கூறியதை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது.